நியூஸ் தமிழ் வணக்கம் பயோ டெரர் பில் கேட்ஸ் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை ஏழை நாடுகளை கொரோனா வைரஸில் இருந்து காப்பாற்றுவதற்கு உலக பணக்காரர்களுடைய பணப்பெட்டிகள் திறக்கின்றன ரத்தாகும் உலக பெரும் நிகழ்ச்சிகள் இங்கிலாந்தில் இருந்து வெளிவரும் நியூ இங்கிலாந்து ஆஃப் மெடிசின் சஞ்சிகை பில்கேட் உட்பட உலக கோடீஸ்வரர்கள் ஏழை நாடுகளுக்கு உதவ தயார் என்ற செய்தியை எழுதியிருக்கின்றது சிறப்பாக தெற்காசிய நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் கொரோனா வைரஸ் விடுமாக இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பெரும் பணம் ஒதுக்க வேண்டும் ஆகவே அரசுகள் இதற்கு தயாரான நிலையில் இன்று இல்லை பணக்கார நாடுகள் தங்களுடைய நாடுகளில் வருகின்ற கொரோனா வைரஸ் பிரச்சனையையும் தமது மக்களையும் காப்பாற்றுவதிலேயே முன்னுரிமை கொடுத்து செயற்படுகின்றார்கள் ஏழை நாடுகளையும் ஏழை மக்களையும் காப்பாற்ற இன்று உலக அரசுகள் தயாராக இல்லை ஆகவே உலக பணக்காரர்கள் களம் இறங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் உலக புகழ்பெற்ற பணக்காரர் பில்கேட்ஸ் அவர்கள் நூறு பில்லியன் டாலர்களை முதலாவதாக ஒதுக்கியிருக்கின்றார் பில்கேட்ஸ் மெலிண்டா நிதியம் என்கின்ற பண நிதியம் இரண்டாயிரமாவது ஆண்டில் உருவாக்கப்பட்டது இதில் நாற்பத்தி ஏழு பில்லியன் டாலர்கள் அந்த வகையில் எப்போலா வைரஸ் ஆபிரிக்காவிலே பரவிய பொழுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பில்கேட்ஸினுடைய நிதியத்தின் மூலமாகத்தான் அப்பகுதி மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல உட்பட உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் தமது மக்களை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியும் வைத்திய சிக்கலும் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தலைக்கு மேல் வெள்ளம் போவதற்கு முன்னர் பணக்காரர்கள் தங்களுடைய பணப்பட்டிகளை திறக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது மேலும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உலக புகழ்பெற்ற பெற்ற பணக்காரர் பில்கேட்ஸ் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையிலேயே உலகத்தை நெருங்கும் பலவிதமான பயங்கரவாதங்கள் இருக்கின்றன உயிரியல் ஆயுதங்களினால் வருகின்ற பெரும் படுகொலைகளும் பேர் அழிவையும் சந்திப்பதற்கு உலகம் தயாராக இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகத்தை அழித்த பெரும் நோய் காரணமாக மில்லியன் மக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் அதுபோன்ற ஒரு பெரு மரணத்திற்கு இந்த பயோ டெரர் காரணமாக அமைய போகின்றது இதை எதிர்கொள்வதற்கான அறிவியல் வளர்ச்சி உலகத்திற்கு போதியதாக இல்லை என்றும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசுகள் சரியான முறையில் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறியது இன்று நிதர்சனமாகி கொண்டிருக்கின்றது கொரோனா வைரசை தடுப்பதற்கும் அதற்கான முன்னேற்பாடுகளான வைத்திய வசதிகளை செய்வதற்கும் உதவ வந்திருக்கின்ற பில்கேட்ஸ் அவர்கள் முந்திய கொள்ளை நோய்களைப் போல கொரோனா வைரஸ் என்பது பாரதூரமானதாக இல்லை அதனால் இறப்போர்னுடைய எண்ணிக்கை சுமார் மூன்று வீதமாகவே இருக்கின்ற காரணத்தினால் அதை வெற்றி பெற்று விட முடியும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த உதவியை அவருடன் தொடர்பு கொண்டு அரசுகள் பெற வேண்டியது எப்படி என்கின்ற விதத்தில் இப்பொழுதே செயற்பட வேண்டியது முக்கியமாகும் அதேவேளை உலகத்தின் பெரும் பெரும் நிகழ்வுகள் எல்லாம் கொரோனா வைரஸ் காரணமாக நிற்பாட்டப்பட்டு வருகின்றன உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்க இருந்த ஆசியான் நாடுகளினுடைய மாநாடு பதினான்காம் திகதி மார்ச் மாதம் நடைபெற இருந்தது நிறுத்தப்பட்டிருக்கின்றது பேஸ்புக் நிறுவனர் வருடாந்த பெரும் மாநாடு பாரிசினுடைய தென்புலத்தில் நடைபெற இருந்தது நிறுத்தப்பட்டிருக்கின்றது நோர்வேயில் எனர்ஜி அண்ட் சிப்பிங் என்கின்ற மிகப்பெரிய கான்பரன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கின்றது சுவிட்சர்லாந்து நாட்டில் கார் ஷோ என்ற நிகழ்ச்சியும் அதுபோல அந்த நாட்டின் பிரபலமான உதைபந்தாட்ட போட்டிகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஜப்பானில் டிஸ்னி லேண்ட் இரண்டு வாரம் மூடப்பட்டிருக்கின்றது தென்கொரியாவில் நான்கு பெரும் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இரண்டு லட்சம் பேர் பங்கு பெற்றுகின்ற நிகழ்ச்சிகள் ஆகும் இவ்வாறு உலகத்தின் பெரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன ஆயிரம் பேருக்கு மேல் அதிகமாக கூடுகின்ற விழாக்களை நடத்த வேண்டாம் என்று முன்னரே சுவிட்சர்லாந்து கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது இவ்வாறாக கொரோனாவினுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கமாக சென்று கொண்டு இருக்க அடுத்தபடியாக உலகத்தின் புதிய பிரச்சனை வருகின்றது அணுகுண்டுகளை வைத்திருப்பது பாதுகாப்பானது என்று உலக நாடுகள் இதுவரை கருதி வந்தன ஆனால் அணுகுண்டுகள் காலாவதியான உணவுகள் போல மிக பழமையடைந்த காரணத்தினால் உலகத்தில் அணுகுண்டுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதே பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை அணுகுண்டு நாடுகளுக்கு எல்லாம் கடுமையான உத்தரவு இவற்றை மறுபடியும் சீரமைத்து பாதுகாத்து கொள்ளும் நடவடிக்கைகளை எடுங்கள் என்று இது குறித்த புதிய வல்லரசுகளினுடைய ஆயுத கோட்டா போட்டி குறித்த செய்தி அடுத்ததாக வந்து கொண்டிருக்கின்றது காத்திருங்கள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை